ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் ஒடிசா ரயில் விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கும் வீரமரணம் அடைந்த உயிரிழந்த ராணுவ வீரர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி பூஜை செய்து மோட்ச தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்திய சமுத்திர ஆரத்தி குழுவினர் மற்றும் பொதுமக்கள். ஒடிசா மாநிலம் பாலேஸ்வர் மாவட்டத்தில் உள்ள பாகநாகா ரயில் நிலையம் அருகே இரண்டு விரைவு ரயிலும் சரக்கு ரயிலும் விபத்திற்கு உள்ளாகி நாட்டையே பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. இந்த விபத்தில் 300 மேற்பட்டோர் இறந்ததாகவும் 1000 மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் August 11 அன்று நாடு முழுவதும் சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக போராடி உயிர் தியாகம் செய்தவர்களுக்கும் சுதந்திரத்துக்கு பிறகும் நாட்டுக்காக போராடி உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களை போற்றி அவர்களது ஆத்மா சாந்தியடைய வேண்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் சிறப்பு பூஜை செய்து மோட்ச தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். இதற்கு முன்னதாக சமுத்திர ஆரத்தி குழுவினர் சார்பில் வேள்வி பூஜை செய்யப்பட்டு பின்பு தேன், சந்தனம், குங்குமம், மஞ்சள், பன்னீர், தயிர், இளநீர் ஆகியவற்றை அக்னி தீர்த்த கடலில் ஊற்றி மலர் துருவி விளக்கு ஏற்றி வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து கரையில் மோட்ச தீபம் ஏற்றி புஷ்பாஞ்சலி ஆராதனை செய்து விளக்குகள் ஏற்றி வழிபட்டனர். ரயில் விபத்தில் இறந்தவர்களுக்கும் சுதந்திரத்திற்காக போராடியவர்களுக்கும் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்கள் ஆகியோரின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி பிரார்த்தனை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் சமுத்திர ஆரத்தி குழுவினர், புரோகிதர்கள், பொதுமக்கள், தன்னார்வலர்கள், வெளியூர் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். பலன் உண்டு. நீ ஏற்ற